வெற்றிநடை புதின பகதியின் தலைப்பு செய்திகள். வயோதிப்ப பெண் போலீசாரிடம் கோரிக்கை. பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஊழியர். காலநிலை மாற்றத்தை தடுக்கும் நடவடிக்கைகள் எகிப்தில் ஆரம்பமாகியது. பாதுகாப்பு அதிகாரிகளோடு கத்தாரை அடைந்த துருக்கியின் போர்க்கப்பல். கள்ள நோட்டுகள் பற்றி போலீசார் தீவிர விசாரணை. சென்னைக்கு தங்கம் கடத்திய நபர் சிக்கினார். இனி விரிவான செய்திகள். கேகாலை வைத்தியசாலையில் இரண்டாவது விடுதியில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் பெண்மணி ஒருவர் தான் உயிரோடு இருக்கும் வரை தன்னை திட்டி தாக்காமல் இருக்குமாறு தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்குமாறும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் வயோதிப தாயொருவர் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சில காலங்களுக்கு முன்னர் கணவர் உயிரிழந்து விட்டதாகவும் தற்போது இளைய மகன் வீட்டில் வசித்து வருவதாகவும் இளைய மகன் மற்றும் அவரது மகன்களான தன் பேரப்பிள்ளைகள் தினமும் மது அருந்துவிட்டு தன்னை திட்டி தாக்குவதாக தெரிவித்தார். கடந்த 4ஆம் தேதி மதுபானம் அருந்திவிட்டு வந்தது திட்டி அச்சுறுத்தியதாகவும் பேரப்பிள்ளைகள் தலையில் தாக்கியதால் மயங்கி விழுந்து விட்டதாகவும் அந்த பெண் கூறினார். காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று வந்து கொண்டிருந்த இரவு நேர தபால் தொடரூந்தில் படுத்துறங்கும் தொடரூந்து பெட்டிகளுக்கு பொறுப்பாக இருக்கும் ஊழியர் மது போதையில் இருந்த நிலையில் அனுராதபுரம் தொடரூந்து பாதுகாப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்படும் போது ஊழியரிடமிருந்து மது வாசனை வீசியதாக தெரிய வந்துள்ளது. ஊழியர் அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியின் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அவர் மது அருந்து இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எகிப்தின் ஷாம் அல் ஷேக் நகரில் உலக காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்டு வரும் அழிவுகளை மட்டுப்படுத்த ஐநாவின் தலைமையில் நடத்தப்படும் COP 27 மாநாடு ஆரம்பமாகியது. கொரோனா கட்டுப்பாடுகளை அடுத்து வந்த காலம் ரஷ்யாவின் உக்ரைன் மீதான போரால் ஏற்பட்டிருக்கும் அரசியல் இழுபறிகளால் பணக்கார நாடுகளும் பொருளாதார இழப்பையும் பணவீக்கத்தையும் சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் அவை வறிய நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுக்கும் மனோநிலையில் இருக்கின்றனவா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. உதைப்பந்தாட்டத்துக்கான உலகக்கோப்பை பந்தயங்கள் நடக்கும் தருணத்தில் கத்தாரில் பாதுகாப்புக்காக செயற்படுபவர்கள் அவர்களில் மிகவும் முக்கிய பொறுப்பு எடுக்கவிருக்கிறது துருக்கியின் பிரத்யேக அதிரடிப்படை. TCG பேகாசால் என்ற துருக்கியின் போர்க்கப்பல் 250 பாதுகாப்பு அதிகாரிகளோடு ஏற்கனவே கத்தாரை அடைந்திருக்கிறது. பல மனித உரிமைகள் மீறல்கள் அதிகப்படியான வன்முறை என்று விமர்சிக்கப்பட்டது. அதனால் அப்படையின் கோட்பாடுகள் மாற்றப்பட்டு வருகின்றன. அவர்களில் 100 பேரும் துருக்கியின் கலவர ஒடுக்கும் படையின் 3000 பேரும் சேர்ந்து கத்தார் போலீஸ் தலைமையின் கீழ் செயற்படுவார்கள். அவர்கள் தமது கத்தார் பணிகளில் செய்யும் அவற்றுக்கும் தனிப்பட்ட முறையில் பொறுப்பெடுக்க தேவையில்லை என்ற ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ₹500 கள்ள நோட்டுகள் கேரளாவில் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது கண்டெடுத்தமையை அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அதன் அடிப்படையில் விசாரணைகள் நடந்து வருகின்றன. போலீசார் கள்ள நோட்டுகளை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மஞ்சேரி போலீசாரே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் விமானங்களில் பெருமளவில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக சுங்கலாக அதிகாரிகள் விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்தனர். அதன் அடிப்படையில் தங்கத்தை கம்பி போல் மாற்றி சூட்கேஸுக்குள் மறைத்து நூதன முறையில் கடத்தி வந்தமை தெரிய வந்துள்ளது.